ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லாருக்கும் வணக்கம், வெல்கம் பேக் டு தமிழ் பேசுங்க. மாதிரி பார்த்தீங்கன்னா நம்ம வேற லெவல் இன்ட்ரெஸ்டிங் ஆர்க்கு பிரைமல் ஃபியர் எபிசோட தான் பார்க்க போறோம். கைஸ் கடைசியாக பார்த்தீங்கன்னா ஐஸ் கோலர்ஸ் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா வேற லெவலில் பண்ணிட்டு வந்தாச்சு. ஸோ இன்னைக்கு நம்ம என்ன பண்ண போறோம் பார்த்தீங்கன்னா, பாஸ் சம்மனரில் டயர் சிக்ஸில் தான் பார்த்தீங்கன்னா நம்ம பாஸ் ஃபைட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ இதில் நெக்ஸ்ட்டு ஃபயர் கோலர்ஸ் இருக்குது, அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா காஸ்டிக் கோலர்ஸ் இருக்குது. அது பார்த்தீங்கன்னா கொஞ்சம் நேரம் கழிச்சு பார்த்தீங்கன்னா நம்ம பண்ணுவோம். ஓகேவா, இன்னைக்கு என்ன பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா, இப்போ நம்ம பிரைமல் ஃபீல்டே பார்த்தீங்கன்னா கொஞ்சம் எக்ஸ்ட்ராஸ் இருக்குது. ஸோ அதில் பார்த்தீங்கன்னா மறுபடியும் டெமானிக் ரீப்பர் எம்பரஸ்னு ஒரு பாஸ் ஃபைட் இருக்கு. ஸோ இதுக்கு பார்த்தீங்கன்னா நார்மல் எம்பரஸ் பாஸ் ஃபைட் ரெண்டு வாட்டி பீட் பண்ணால் தான் அதோட சோல் வச்சு தான் பார்த்தீங்கன்னா இது ரெடி பண்ண முடியும். ஸோ அதனால இப்போ நம்ம நார்மல் டெமானிக் எம்பரஸ் பார்த்தீங்கன்னா ரெண்டு வாட்டி கிராஃப் பண்ணும், ஒன்று ரெண்டு, ஓகேங்களா. ஸோ இது ரெண்டு வாட்டி பீட் பண்ணி ரெண்டு சோல் எடுத்துகிட்டு போய் வச்சு தான் பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ் ஃபைட் பண்ணும். அது இதோட காட்டுத்தனமாக இருக்கும்னு நினைக்கிறேன் அந்த ரீபர் எம்பரஸ். ஏன்னா இந்த சோல் எடுத்துகிட்டு போய் வச்சோம்னா பார்த்துக்கங்க அது எந்த அளவுக்கு பவர்னு. ஓகே, இப்போ பார்த்தீங்கன்னா இது கிராஃப்ட் ஆகிட்டு இருக்கு. ஃபைனலி அதுவும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆகி முடிஞ்சிருச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் ஆன ரெண்டையும் பார்த்தீங்கன்னா எடுத்து நம்ம ஸ்லாட்டில் வச்சுக்கலாம். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நமக்கு எப்பவும் போல் அந்த கன்சியூம் கேஓ சார்பு, அதுக்கப்புறம் இந்த ஆர்பாலாம் பார்த்தீங்கன்னா கேட்டிருந்தானுங்க. ஸோ இப்போ நம்மளால் கேஓ சார் பண்ண முடியுமா என்ன, பண்ண முடியாது. ஸோ அப்போ பார்த்தீங்கன்னா இது எல்லாமே பார்த்தீங்கன்னா மறுபடியும் ரெண்டு ரெண்டு பண்ணும். ஸோ எலிமெண்டல் கிபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதே மாதிரி செலசியல் கிபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு, அதே மாதிரி இல்லை வெயிட் பண்ணும் அது கிராஃப்ட் ஆகி முடிக்கட்டும். ஓகே, நெக்ஸ்ட்டு பார்த்தீங்கன்னா டெமானிக் கிபிள் பார்த்தீங்கன்னா ரெண்டு. ஓகே, கிராஃப்ட் ஆல் கொடுத்தாச்சா, இது ஒன்றே ஒன்று பண்ணும். ஏன்னா ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா ஒன்று செலசியல் கிபிள் பார்த்தீங்கன்னா பண்ணிட்டேன் அதனால தான். ஸோ இங்கே ஒன்றே ஒன்று வச்சுட்டு செலசியல் கிபிள் பார்த்தீங்கன்னா வச்சு நம்ம புல் கொடுத்தலாம். ஓகே, இந்த கிபிள் பார்த்தீங்கன்னா புல் கொடுத்தாச்சு, இதையும் பார்த்தீங்கன்னா கிராஃப்ட் பண்ணியாச்சு. ஸோ இப்போ கிபிளில் கேஓஸில் இதுக்கு தேவையானதெல்லாம் புல் கொடுத்துட்டு இது ஒன்று கிராஃப்ட்டு, அதே மாதிரி ஸ்பிரிட்டில் ஸ்பிரிட்டுக்கு ஒன்று எடுத்துகிட்டு இது ஒன்று கிராஃப்ட், அவ்வளோதான், எல்லாமே ரெடி. இப்போ போய் நம்ம பாஸ் ஃபைட் பண்ணிட்டு வந்து இந்த சோலை வச்சுட்டு மறுபடியும் அந்த பாஸ் ஃபைட்டை கிராஃப்ட் பண்ணிட்டு நம்மளும் அந்த பாஸ் ஃபைட் பண்ண போனால் முடிஞ்சுது கைஸ். ஓகே, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் பி நிறைய பேர் டேம் பண்ண சொல்லிக்கிட்டே இருக்கீங்க கைஸ். ஸ்டே பண்ணிடுறேன் கைஸ், வெயிட் பண்ணுங்கள், கொஞ்சம் வெயிட் பண்ணுங்கள், இன்னைக்கு முடிஞ்சால் டேம் பண்ணிடுறேன். ஓகே, வழக்கம் போல் பார்த்தீங்கன்னா நம்ம கேஓஸ் பியை எடுத்துகிட்டு பார்த்தீங்கன்னா நம்ம போகலாம். ஸோ ரெண்டு ரீப்பேர் எம்பரஸ் பாஸ் ஃபைட்டு கொஞ்சம் டஃப் கொடுக்க சான்சஸ் இருக்குது. ஸோ அதனால் பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கு டேமேஜ் பண்ணுறவனையே பார்த்தீங்கன்னா நான் வச்சு சண்டை போட போகிறேன். நிறைய பேர் என்ன ப்ரோ ஸ்பிரிட் ரெக்ஸை மறந்துட்டீங்களா அப்படின்னு எல்லாம் சொல்லியிருந்தீங்க கைஸ். யாரையுமே மறக்கலாமா, நம்ம ஸ்பிரிட் ரெக்ஸை டேம் பண்ணியிருக்கோமானே தெரியலையே. இருங்க, சர்ச் பண்ணி பார்ப்போம். ஸ்பிரிட்னு போட்டாச்சு, இதில் ஸ்பிரிட் ரெக்ஸ் இருக்கான்னு பாரு. ஆமாங்க, ஸ்பிரிட் ரெக்ஸ் இருக்குதுங்க தலைவர். வாங்க, உன்னை வச்சு சண்டை போடாமல் நம்ம ப்ரோஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா கோவிச்சுக்கிறாங்க. ஓகே, ஃபைனலி ஸ்பிரிட் ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. ஸ்பைக்ல ஆன் பண்ண இவனுக்கு பார்த்தீங்கன்னா 351 மேக்ஸிமம் லெவல் போட்டு விட்டானா என்ன, என்ன போடலையாட்டிருக்கு. ஸோ மேக்ஸிமம் போர்ஷனை பார்த்தீங்கன்னா போட்டு விட்டலாம். ஓகே, 163 லெவல் இருக்கா. ஓகே, ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜ், எல்லோரும் மீலி டேமேஜ் தான் முக்கியமாக போட சொல்கிறீங்க, ஆனால் அதுதான் ரொம்ப இம்பார்ட்டன்ட்டு. பட் அதே சமயம் ஹெல்த் இம்பார்ட்டன்ட் ப்ரோஸ், நான் ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா நமக்கு ரொம்ப 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 முக்கியம். ஓகே, இது பார்த்தீங்கன்னா 100,000 மேலே பார்த்தீங்கன்னா மீலி டேமேஜ் போட்டு விட்டாச்சு. இதுக்கப்புறம் மீதி இருக்கிறது எல்லாத்தையுமே பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்த்துக்கே போட்டு விட்றலாம். ஓகே, எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த் போட்டு விட்டாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா ஹீலிங்கையும் பண்ணி விட்றலாம். ஓகே, இன்னும் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக ஹீல் ஆகிட்டேன், எனக்கு தெரிஞ்சு 1 பில்லியன் பார்த்தீங்கன்னா போயிட்டான் வேற மாதிரி. ஸோ இவன் ஒருத்தனை வச்சே பார்த்தீங்கன்னா நம்ம சண்டை போட முடியுமா என்ன, டெஸ்ட் பண்ணி பார்த்துருமா. 3-2-1. ஓகே, நம்ம பார்த்தீங்கன்னா ரீபர் எம்பரஸ் பார்த்தீங்கன்னா சம்மன் ஒன்றையாச்சு போடுறா பாவரேன். ஓகே, ஸ்பிரிட் பவரும் பார்த்தீங்கன்னா போட ஆரம்பிச்சுட்டான். ஐயோ, மேலே உழுவுதான். சரி, அவனா டேமேஜ் பண்ணுறான், என்னங்க டேமேஜ் ஆகுது 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 ஆகுது. நெக்ஸ்ட் பவர் போடுறான், ஏன் நெக்ஸ்ட் என்னால் பவர் போட முடியல. சி, பவரை போடுறான் அவனை காண. ஐயோ ஐயோ, மறந்து போயிட்டானுங்க. ஸோ அவனை தள்ளிக்கிட்டே போயிடுச்சாட்ருக்குதுங்க, மறுபடியும் போடுற போகிறேன். இந்த இடத்துலேருந்து நம்ம பீட் பண்ணாலும் அவனுக்கு டேமேஜ் ஆகும். ஐயோ, நிலத்துக்குள்ளே போகிறானே, இது செய்து நிலத்துக்குள்ளேலாம் போகாத, வெளியே வாடாடி, நான் சண்டை போட வந்திருக்கேன்டா, ஏன்டா அப்படி பயந்து பயந்து போயிட்டுருக்கேன். ஐயோ, டேமேஜ் பண்ணிடுவாங்க, போகப்படு போகப்படு போகப்படு. ஐயோ, சம்மன் பண்ணுறானே, கடி கட்டி 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 கட்டி, அவ்வளோதான், செத்தா நட்டுருக்கு. ஏ, ஃபைனலி டேமானிக் ரீப்பர் எம்பரஸ் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. பரவாயில்லைங்க, நான் கூட நான் செத்துருணும்னு நினச்சிட்டு இருந்தேன். போன பிரைமல் ஃபியர் கிங்குன்னா இவனத்தை வச்சு நம்ம ஆடிட்டுருந்தோம்னு நினைக்கிறேன், நம்ம ப்ரோஸ் சொன்ன மாதிரி ஆல்ரெடி. ஓகே, இங்கே பார்த்தீங்கன்னா ஆர்ஜின் காரணம் இருக்குது, வாங்க அதையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணிடலாம். ஏன்னா அதோட ட்ரிபியூட்டும் பார்த்தீங்கன்னா நமக்கு தேவைப்படும். ஸோ அதனால தான் டே கொஞ்சம் திரும்பலாம், ரெக்ஸ் 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 ரெக்ஸ். ஓகே, இப்போ போடுற பாம காரணம் இந்த வாங்கிக்கங்க, காரணம் ரெண்டே ரெண்டு பாம், ரெண்டு பாம்பில் நீங்கள் சாகுறீங்க. ஐயோ, பாம் வேறு கொஞ்சம் தூரமாக போட்டுக்கிட்டு இருக்கானே, டேமேஜ் ஆகுது என்ன. ஓகே, ஸ்பிரிட்டு பவரை பார்த்தீங்கன்னா நான் விட்டுக்கிட்டு இருக்கேன், ஏ இவனுக்கு டேமேஜ் ஆகுதுங்க. பட் அந்தளவுக்கு இல்லடி, குண்டை போடுறான், இவனு வந்து அப்படியே தூக்கிட்டு போயிடறானுங்க கப்பிட்டு. அந்த மாதிரி டைமில் தான் பார்த்தீங்கன்னா உன்னால் ஸ்பிரிட் பாம் போட முடியறதில்ல. ஓகே, இப்போ போடுறான், இப்போ செத்திங்களா, அந்த போடுறான் ஸ்பிரிட்டு தீய போடுறான். அங்கே பாருங்கள், ஸ்பிரிட் தீயில் அவ்வளோ டேமேஜ் ஆகிக்கிட்டு இருக்குன்னு செத்தான்னு நினைக்கிறேன். ஃபைனலி இந்த அர்ஜின் காரணமையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சு. கைஸ், எக்ஸ்ட்ரா லூட்ஸ் எல்லாம் ட்ராப் பண்ணிடலாம் இருங்க. ஓகே கைஸ், எக்ஸ்ட்ரா லூட்ஸ் எல்லாமே பார்த்தீங்கன்னா ட்ராப் பண்ணியாச்சு.
இந்த ஒரே ஒரு பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா இருக்குது, அதை பண்ணிட்டோம்னா நம்ம ஃபைனல் பாஸ் ஃபைட் அதாவது இன்னொரு ரீபர் எம்பரஸ் பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா பண்ண போயிடலாம். ஸோ இவனை வச்சே பீட் பண்ணிடலாமா இல்லை வேற யாராச்சும் எடுக்கலாமா? வேணாம் இவனை வச்சே பீட் பண்ணுவோம், ரொம்ப நாளாக எடுக்கலாம். இந்தாடா போடுற பாம்மை, ஒரே பாம்பில் பார்த்தீங்கன்னா ஆளை காலி பண்ணுறேன். எப்படி ஒரே பாம்பில் பார்த்தீங்கன்னா ஆளை காலி பண்ணுறேன். உழு 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 ஸ்பிரிட் மலையில் நாளைய தயாரா? இந்தா 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 ஏன் இந்த ஸ்பிரிட் மலையிலேயே செத்துருவான் போல இருக்கேன். அவனை பார்த்தா போடுறா போகிறேன். தீயும் பார்த்தீங்கன்னா பத்தாவது கொடுத்துக்கிட்டு இருக்கேன். ஃபைனலி அவனையும் பார்த்தீங்கன்னா பீட் பண்ணியாச்சுங்க. ஏங்க நம்ம ஸ்பிரிட்ரிக்ஸ் தரமான ஆட்டக்காரன் தான் போல இருக்கு. ஸோ அதோட லூட்டும் பார்த்தீங்கன்னா ஆடாயிடுச்சு. இப்போ போய் நம்ம எக்ஸ்ட்ராஸில் இருக்கிற ரீபர் எம்பரஸ் பாஸ் ஃபைட் பண்ணிடலாம். சரி கைஸ், இப்போ பார்த்தீங்கன்னா வீட்டுக்கு போயிட்டு அந்த பாஸ் ஃபைட் நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம வீட்டுக்கு வந்தாச்சு. ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா அந்த சோலெல்லாம் பார்த்தீங்கன்னா நம்ம மூவ் பண்ணி வச்சிடலாம். ஸோ ரெண்டு சோல் வந்துருக்காது தான் மெயின். ஸோ அதுக்கப்புறம் ட்ரிபியூட்டும் பார்த்தீங்கன்னா ரெண்டு கொடுத்துருக்கானுங்க. மற்றது இதெல்லாம் பார்த்தீங்கன்னா இதுதான். ஸோ இதெல்லாம் இங்கேயே இருக்கட்டும். பாஸ் சம்மன்னரில் டயர் சிக்ஸில் பார்த்தீங்கன்னா ஓகே டெமானிக் ரீபேர் எம்பரஸ் பாஸ் ஃபைட் இது பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா ஓகே. இதையும் பார்த்தீங்கன்னா நம்ம கிராஃப்ட் ஒன்று கொடுத்துடலாம். கைஸ் இது நார்மலோட இன்னும் பல மடங்கு பார்த்தீங்கன்னா நமக்கு பவர்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஏன்னா இதெல்லாம் பார்த்தீங்கன்னா எக்ஸ்ட்ரா கொஞ்சம் ஓவர் பவர்டாக ரெடி பண்ணி வச்சுருப்பானுங்க. ஸோ இதை டேம் பண்ணுற மாதிரி நம்ம கொடுத்தோன்னா வேறு லெவல் ஒரு ரீபேர் எம்பரஸ் பார்த்தீங்கன்னா நமக்கு கிடைக்கும். ஓகே இதுக்கு பார்த்தீங்கன்னா மேபி நம்ம தயாராகணும்னு நினைக்கிறேன். ஏன்னா இவன் அந்த ரீபேர் எம்பரஸே பார்த்தீங்கன்னா பவர் போட ஆரம்பித்தா கொன்று எரிஞ்சிருவான். ஸோ அதனால நம்ம பார்த்தீங்கன்னா கரெக்டான ஆளுகளை வச்சு தான் பார்த்தீங்கன்னா சண்டை போடணும். ஸோ எப்பவும் போல் பார்த்தீங்கன்னா நம்ம ரெக்ஸை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்றலாம். ஓகே ரெக்ஸை பார்த்தீங்கன்னா இறக்கி விட்டாச்சு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஸ்கைநெட் வச்சுக்கலாமா? ரெக்ஸு ஸ்கைநெட் போதுன்னு நினைக்கிறேன். டீ நம்மளோட இவருக்கானான்னு பாரு, ஃபெராக்ஸு பஃபூன் ஃபெராக்ஸ் எல்லாரும் தான் விட்டு போட்டு அறிஞ்சிட்டு போயிட்டே இருப்பாங்க. செலசியல் தான் பார்த்தீங்கன்னா ரெண்டு இருக்கும் போல இருக்குது. சரி வாங்க செலசியல் ஃபெராக்ஸையும் பார்த்தீங்கன்னா இறக்கிடுவோம். இது வரைக்கும் உன்னை இறக்கி விட்டோமா என்ன? இதுலேயே ட்ரை பண்ணல, பஃபூன் தான் செத்து போயிட்டான்னு நினைக்கிறேன் ஏதோ ஒரு பாஸ் ஃபைட்டில். சரி இருங்க கைஸ், இவனுக்கும் பார்த்தீங்கன்னா நம்ம மேக்ஸிமம் லெவல் போட்டு விட்டுறலாம். 141 லெவல் பார்த்தீங்கன்னா வந்திருக்கு. ஆல்ரெடி 100,000 போட்டிருப்போம் நாட்டிருக்கு. அப்போ ஹெல்த் மட்டும் போட்டு விட்டா முடிஞ்சதுங்க. ஓகே ஹெல்த்தும் பார்த்தீங்கன்னா போட்டாச்சு. எனக்கு தெரிஞ்ச ஒரு 5 மில்லியன் தாங்க, 500 மில்லியன் தான் பில்லியனாலாம் பார்த்தீங்கன்னா நம்ம போகவே இல்லை. ஓகே இவனும் பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கட்டும், வேறு யார் எடுக்கலாம்? இன்னும் ஒருத்தனை பார்த்தீங்கன்னா நம்ம எடுக்கலாம்னு நினைக்கிறேன். ஏன்னா எடுத்துகிட்டு நான் அது மேலே தான் பார்த்தீங்கன்னா ஏறி உட்காந்துக்க போகிறேன். ஏதாச்சும் ஸ்பிரிட் எடுப்போமா? சரி ஓகே எதுக்கு வம்பு, நம்ம ரீபர் எம்பரஸே பார்த்தீங்கன்னா ஒன்று எடுத்து வச்சுக்குவோம். ஓகேங்களா, இது மேலே ஏறி நான் நின்றுக்க போகிறேன். ஸோ இவனுக்கு ரெண்டு பேர் பார்த்தீங்கன்னா சண்டை போட போகிறாங்க. நான் ஜஸ்ட்டு வேடிக்கை மட்டும்தான் பார்க்க போகிறேன். சரி கைஸ் நான் ஒருக்கா பார்த்தீங்கன்னா சேவ் பண்ணிட்டு வந்துடுறேன். இதுக்கு வம்பு. ஓகே கைஸ் ஃபைனலாக பார்த்தீங்கன்னா ரெடி பண்ணியாச்சு. இவனுலையும் பார்த்தீங்கன்னா நியூட்ரல் போட்டு விட்டுட்டு நான் சொன்ன அப்படி கேட்குறாங்களான்னு பார்ப்போம். அவன் கேட்குறான், இவன் கேட்க மாட்டேங்கிறான். ரெண்டு பேர் இங்கே வாங்க, கேட்குறானுங்க. ஓகே இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெமானிக் ரீபேர் எம்பரஸ் எக்ஸ்ட்ராவாக பார்த்தீங்கன்னா இறக்கி விட்ருவோமா? 3, 2, 1 சம்மன். என்னங்க கோல்டன் கலரில் இருக்கா? ஓய்யோயோ அட்டாக் பண்ணுங்க, அட்டாக் பண்ணுங்கடா. எவ்வளோ சொல்லு, 2.2 பில்லியனா? ஓய்யோயோ ஏங்க நம்ம ரிக்ஸு தாங்க நம்பி இருக்கேன், வேறு யார் நம்பியும் பார்த்தீங்கன்னா நான் இல்லை. ஐயோயோ ஃபாலன், அட அவன் பேர் ஃபாலன் டெமானிக் ரீபர் எம்பரஸா? ஓகே ஏங்க நம்ம ரெக்ஸ் போட்டு எரிஞ்சிருச்சுங்க, அவ்வளோதாங்க சாக போகிறோம். என்ன சாகலையா? ஃபாலன் டெமானிக் ரீபர் எம்பரஸ் தான் பார்த்தீங்கன்னா ஹெல்த் குறைஞ்சிட்ருக்கு. 2.1 பில்லியனுங்கிறது ஓகே ஓகே, நம்மளுடைய அது ரெக்ஸோட தான். ஃபைனலி ஃபாலன் டெமானிக் ரீபர் எம்பரஸையும் பார்த்தீங்கன்னா போட்டு தள்ளியாச்சு. ஓகே ஃபாலன் டெமானிக் ரீபர் எம்பரஸ்னால் யாருன்னு கேட்டிங்கன்னா இந்த ரீபர் எம்பரஸை எவால்வ் பண்ணிங்கன்னு வைங்களேன் ஃபாலன் டெமானிக் ரீபர் எம்பரஸ் பார்த்தீங்கன்னா வருவான். ஸோ அந்த பாஸ் ஃபைட் பார்த்தீங்கன்னா இப்போ நடந்திருக்கு. தரமான சம்பவங்க, நம்ம இவன் தான் முக்காவாச்சு டேமேஜ் பண்ணது இவன் தான். இவனும் பண்ணான் இல்லைன்னு சொல்ல பாருங்க, ஜஸ்ட்டு மிஸ்ஸில் ரத்த வெள்ளத்தில் பார்த்தீங்கன்னா நின்றுக்கிட்டு இருக்கான். என்னங்க ரத்தம் சிந்திக்கிட்டு இருக்கு, ரத்தத்தை எடுத்து நெத்தி இழுட்டுக்கிட்டு இங்கே பாருங்க, வீரமே ஜெயங்கிட்டு இருக்கான். இங்கே பாருங்களேன் ஃபெராக்ஸோட நெத்திய பாருங்க, ஒரு வீர கெட்டால் வீரத்தோட அடையாளமே அதான்டா அப்படிங்கிறாங்க. சரி ஓகே நீ சாகலையில் அது வரைக்கும் சந்தோஷம் அப்படிங்கிறேன், என்னை கொண்டுற முடியுமா என்ன அப்படின்னு உறுத்திட்டு இருக்காங்க. கொஞ்சம் விட்டுருந்தா செத்துருப்பா, நம்ம ரெக்ஸ் தம்பி இருந்த கட்டி காப்பாற்றிருக்காங்க பாருங்க. அப்படியே கோபமாக இருக்கிற மாதிரி மூஞ்சி வச்சு இது பண்ணிகிட்டு இருக்கான். ஆனால் உள்ளே பார்த்தீங்கன்னா வலி, ஃபுல்லாக வலி, ரத்த வலி அங்கங்கே ஓடிக்கிட்டு இருக்கு. சரி பாவம் இருக்கு இவனை பார்த்தீங்கன்னா நம்ம ஹீல் போட்டு விட்டுறலாம். போஷன் எடுத்து பார்த்தீங்கன்னா வச்சுட்டு ஹீலிங்ஸும் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு. ஃபெராக்ஸ் ஆனால் ரொம்ப இது பண்ணிட்டுருக்கான், அப்படியே அக்ரஸிவ்ங்கிற மாதிரி வெளியே காமிச்சிட்ருக்கான். ஆனால் உள்ளே பாஸ் தான் பாசக்காரங்க வே. சரி ஓகே இவனை பார்த்தீங்கன்னா நம்ம கிரியாப்பல் ஏற்றிடலாம். ஸோ நம்மளுடைய ரெக்ஸையும் பார்த்தீங்கன்னா கிரியாப்பல் ஏற்றிடலாம். இங்கே பார்த்தீங்கன்னா ஹைடு மட்டும் இருக்கும், டெமானிக் ஹைடு மட்டும் பார்த்தீங்கன்னா நான் எடுத்துக்கிறேன். ஸோ அது மட்டும் நமக்கு தேவைப்படும். ஓகே ஆமாம், இவனை பீட் பண்ணதுக்கு என்னென்ன லூட்ஸ் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்காங்கன்னு ஃபஸ்ட்டு உங்களுக்கு காமிச்சிட்றேன். ஸோ எப்பவும் போல் டெமானிக் ரீபர் எம்பரஸ் சோல் தான் கொடுத்துருக்கான், பெருசாக டிஃப்ரென்ஸ் இல்லை.
எம்பரஸ் அந்த டிசன்ஷன் ஐட்டம் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். அவ்வளோதாங்க, வேறு எதுவுமே எல்லாத்துக்கும் சேம் லூட், அதே லூட்டே தான் கொடுத்துருக்கான். இவனை பீட் பண்ணால் என்ன லூட்டு கிடைக்குமோ, ஸோ அதே லூட்டே தான் பார்த்தீங்கன்னா கொடுத்துருக்கான். வேறு எந்த டிஃப்ரெண்ட்டும் பார்த்தீங்கன்னா கிடையாது. சரி கைஸ், எப்படியோ பார்த்தீங்கன்னா அந்த பாஸ் ஃபைட்டும் பண்ணியாச்சு. இவனை பார்த்தீங்கன்னா இப்போ நம்ம க்ரையோபேட்ஸில் ஏற்றிடலாம். சரி, நீங்கள் ரொம்ப நாளாக ஜிஎன்பி பார்த்தீங்கன்னா கேடிக்கிட்டே இருக்கீங்க, வாங்க ஜிஎன்பியை பார்த்தீங்கன்னா போய் நம்ம டேம் பண்ணிட்டு வந்துடலாம். ரொம்ப நாளாக பார்த்தீங்கன்னா நம்ம ப்ரோஸ் எல்லாருமே சொல்லிக்கிட்டு இருக்காங்க, இந்த கேஓஸ் ஜிஎன்பி டேம் பண்ணுறதுக்கு முன்னாடி இருந்தே ஸ்பிரிட்டை டேம் பண்ண சொல்லிக்கிட்டு இருக்காங்க. அவனுக்கு ஏதோ ஹீலிங்ஸ் பவர் எல்லாம் இருக்குன்னு சொல்லிக்கிட்டு இருக்கீங்க, அது என்னன்னு தெரில. சரி வாங்க, என்ன டேம் பண்ணுறோம், அவரோட பவர் என்னென்னு பார்த்தீங்கன்னா நம்ம அப்படியே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம். ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அவனை கண்டுபிடிச்சாச்சு. பட் இப்போ என்னென்னா நம்ம அம்புறதுல கொஞ்சம் சிக்கல்ஸ் இருக்குது, ஏன்னா அவன் மேலே பறந்துட்டு இருக்காங்க. கெட்டதால் போனால் நம்மளை அட்டாக் பண்ணான், ஏன் அட்டாக் பண்ணல, ஓ நம்ம ஜியன் ஏ போடுறான்டா போகிறேன், யோயோ ஃப்ரிட் பவர் பாம் போட்டுக்கிட்டு இருக்காங்க. உனக்கு பார்த்தீங்கன்னா டார்பர் ஏறிக்கிட்டு தான் இருக்குது, தேய் கண்ணுக்கே தெரிய மாட்டேங்கிறாங்க ஒரு சில சமயம். ஸோ டார்பர் பார்த்தீங்கன்னா மொத்தம் 2.4 மில்லியன் பார்த்தீங்கன்னா டார்பரு. தலைவர் வாங்க வாங்க வாங்க, செவன் க்யூட்டாக வர்றாங்க, அந்த பி ஒரிஜினல் தேன்பூச்சி வர மாதிரியே, அதுதான் செமையாக இருக்குது. சிவன் பார்த்தீங்களா நம்ம எப்படி கேவோஸ் பாம்பு போடுவோம், அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவன் ஸ்பிரிட்டில் அந்த பாம்பு மாதிரி ஒரு நிலத்தில் போட்டுக்கிட்டு இருக்கான். அவ்வளோதான், நம்மளை பார்த்து பார்த்தீங்கன்னா பயந்து ஓடிக்கிட்டு இருக்கான். டே நில்றா, எங்கே போனாலும் ஸ்பிரிட்டார் பேணுமா, ஓகே இருங்க ஸ்பிரிட்டார் வேறு போய் ரெடி பண்ணிட்டு வரணுங்க. ஐயோ தெரியாமல் ஸ்பிரிட்டார் போயிருங்க, எதுக்கும் நம்ம பேக்கில் இருக்கான்னு நான் ஒருக்கா செக் மட்டும் பண்ணி பார்த்துக்கிறேன். ஸ்பிரிட்டுன்னு போட்டால் ஸ்பிரிட்டு கிபில் வேணா இருக்குது, ஸ்பிரிட் ஆர்வு பார்த்தீங்கன்னா இல்லை. சரி கைஸ், வாங்க டக்குன்னு போயிட்டு நம்ம ரெடி பண்ணிட்டு வந்துடலாம். லெட்ஸ் கோ டு தி ஃபார்மிங். ஓகே, ஃபார்மிங் பார்த்தீங்கன்னா வந்தாச்சு. இப்போ வீட்டுக்கு போகிறோம், டக்குன்னு ஸ்பிரிட் ஆர்வு பார்த்தீங்கன்னா ஒன்று பண்ணுறோம், பண்ணிட்டு அவனை டேம் பண்ணிட்டு வரோம். ஓகேவா, ரைட் பண்ணுறதுக்கு சேடில் வேணுமா என்ன என்னென்னு தெரில. சரி ஓகே, கன்சூமபிள்ஸில் கிபிளில் ஸ்பிரிட்டு தேவையானது, புல்குடு செலசியல் கிபிள் டெமானி கிபிள் வேணுமா, செலசியல் கிபிள் ஒன்று கிராஃப்ட்டு இருங்க, அது கிராஃப்ட் ஆகி முடிக்கட்டும். இப்போது டெமானிக் கிபிளுக்கு தேவையானதெல்லாம் பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணிடலாம். ஓகே ஃபைனலி ரெண்டையும் பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணியாச்சு. ஸோ இருங்க அது புள்ளிட்டோம். இப்போ பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட்டுக்குள்ளே போயிட்டு இதுக்கும் பார்த்தீங்கன்னா தேவையானதை புல் பண்ணிட்டு ஸ்பிரிட்டையும் பார்த்தீங்கன்னா கிராஃப் பண்ணியாச்சு. ஸோ அவனுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் கிபிள் பார்த்தீங்கன்னா ஒன்றே ஒன்று வச்சோம்னா போதும்னு நினைக்கிறேன். சரி, ஸ்பிரிட் ஆர்பு மாற்றி சொல்லிட்டுருக்கேன். ஓகே, ஸ்பிரிட் ஆர்பும் பார்த்தீங்கன்னா எடுத்தாச்சு. ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம டெலிபோர்ட் ஆகி டேரெக்டாக பார்த்தீங்கன்னா லாஸ்ட் ரிமோட் லொக்கேஷன் பார்த்தீங்கன்னா போயிடலாம். லெட்ஸ் கோ கைஸ், டெலிபோர்ஷன், லெட்ஸ் கோ டு தி எங்கடா லாஸ்ட் ரிமோட் லொக்கேஷன் தான். எஸ் லெட்ஸ் கோ கைஸ், லெட்ஸ் கோ. போய் அவனையும் பார்த்தீங்கன்னா ட்ரீட்மெண்ட் தந்துடலாம். ஓகே ஃபைனலாக பார்த்தீங்கன்னா அந்த இடத்துக்கு வந்தாச்சு. நல்ல வேலை டார்பர் பார்த்தீங்கன்னா என்ன அப்படியே தாங்க இருக்குது, நான் கூட குறைஞ்சிருமோன்னு நினச்சிட்ருந்தேன். ஓகே, ஸ்பிரிட் டார்ப்பும் பார்த்தீங்கன்னா வச்சாச்சு. ஃபைனலி ஸ்பிரிட் ஜிஆன்பியும் பார்த்தீங்கன்னா டேம் பண்ணியாச்சு. ஏய் நீ இப்போ க்ரியோ பண்ணலேரு, இவனுக்கு பார்த்தீங்கன்னா நான் இப்போ பவரெல்லாம் டெஸ்ட் பண்ண போகிறேன். ஓகே ரைடு, ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இவனுக்கு ஹீலிங்ஸ் போட்டு விட்றலாம். போர்ஷனில் லார்ஜ் போர்ஷன் பார்த்தீங்கன்னா போட்டு விட்டாச்சு, ரொம்ப முக்கியம் பிகில் ஹீலிங்ஸ். ஓகேவா கைஸ், ஃபஸ்ட்டு பார்த்தீங்கன்னா 100,000 மெயிலி டேமேஜ் போட்டு விட்டேன். ஹூமன் ஸ்பீடு பார்த்தீங்கன்னா ஒரு 700 கிட்ட பார்த்தீங்கன்னா போட்டு விட்றான் போகுதுன்னு நினைக்கிறேன். இதுவே ஓகே 700 கிட்ட போட்டு விட்டா தான் ஸ்டாமினா கொஞ்சம் மீதி எல்லாமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்துக்கு தான் போட போகிறேன். கிட்டத்தட்ட 120 லெவல் நினைக்கிறேன், 120 லெவலுமே பார்த்தீங்கன்னா ஹெல்த்து தான். ஆல்மோஸ்ட் ஒரு 500 மில்லியன் வரதே டவுட்டு தான் நினைக்கிறேன், பார்ப்போம். ஏன் 500 மில்லியன் பார்த்தா 700 மில்லியனுக்கு மேலேயே பார்த்தீங்கன்னா போயிட்டாங்க, வேற லெவலு. ஓகே அதையும் பார்த்தீங்கன்னா ஹீலிங்ஸ் போட்டு விட்டாச்சு. இருங்க உங்களுக்கு அவனோட இது மட்டும் காமிச்சிடறேன், 735 மில்லியன் பாருங்க, புலக்கை போட்டு எறிகிறான். ஏய் இன்னும் ஸ்மூத்தாக இருக்கிற மாதிரி இருக்குதுங்க, கேஓஸோட கம்பேர் பண்ணியில ஒரு ஆள் மூமெண்ட் ஸ்பீடு ரொம்ப அதிகமாக போட்டுருனோ மேபி இருக்கலாம். சரி இவனோட பவர் பார்த்தீங்கன்னா கடிக்கிறான், செகண்ட் ஒன்று அவன் போடுற மாதிரியதே பார்த்தீங்கன்னா. அப்போ கேஓஸ் ஒரு 4-5 பாம்பு போடுவான், இவன் பார்த்தீங்கன்னா ஸ்பிரிட் உருண்டையவே பார்த்தீங்கன்னா தூக்கி போடுறான். அவன் போட்ட இடத்துல வேற லெவல் டேமேஜ், அங்கே பாருங்கள் ஸ்பிரிட்டோட டேமேஜ் வேற லெவலில் ஆகிட்டுருக்கு. வேற பவர் பார்த்தீங்கன்னா ஏதோ ஹீல் பண்ணுவான்னு சொன்னீங்க, ஏங்க ஹீல் பண்ணுற மாதிரி ஒரு சிம்பிளையும் காணும். ஒருவேளை ஆட்டோமேட்டிக்காகவே ஹீல் ஆகிட்டு இருக்குமோ பக்கத்தில் இருக்கிற டைனோசருக்கு, மேபி அந்த மாதிரி இருக்கலாம். நம்ம ப்ரோஸ் தான் பார்த்தீங்கன்னா சொல்லிக்கிட்டு இருந்தாங்க, ப்ரோ இவெல்லாம் ஹீல் பண்ணுவான் ப்ரோ அப்படின்னு, தெரில மேபி இவன் ஹீல் பண்ணலாமா என்னன்னு தெரில. சரி ஓகே ஓகே கைஸ், ஃபைனலாக பார்த்தீங்கன்னா நம்ம அந்த பாஸ் ஃபைட்டும் பார்த்தீங்கன்னா பண்ணியாச்சு. ஸோ அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நம்ம இந்த இதுவும் பார்த்தீங்கன்னா நம்ம டேம் பண்ணிட்டு வந்தாச்சு, நீங்கள் சொல்லிட்டு இருந்த மாதிரி. சரி கைஸ், இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வேற லெவல் ஒரு ஆர் கேம் ப்ளே வீடியோ சொல்லிக்கிறேன். அதுவரை டாடா பை பை சிகிச்சலாக இருக்கும். பாய்.